هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا، يدعو للعلم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. إلا புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கே சொந்தமானதாகும். அவன் தனித்தவன், வணங்கி வழிபட தகுதியானவன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் அடிமையும் தூதரமாக இருக்கிறார்கள் என்று சாட்சியம் பறந்தவனாக. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானுடைய வார்த்தைகள். வழிகாட்டுதலில் மிகவும் சரியானது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல். மார்க்கத்திலே புதிதாக சேர்க்கப்பட்டவைகள் பிதாஅத்துகள். அந்த பிதாஅத்துகள் வழிகேடுகள். அந்த வழிகேடுகள் மனிதனை நரகத்திலே இட்டு செல்லும் என்ற நபிகளாருடைய பொன்மொழியை ஞாபகம் செய்தவனாக. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாவின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலாவுக்கு மிக விருப்பமான ஒரு கடமையை நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் இந்த இடத்தில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே சோதனைகளுக்கு சொந்தக்காரர்கள் என்கின்ற தலைப்பிலே ஒரு சில செய்திகளை தெரிந்து கொள்ளலாம் என நினைக்கிறேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹு தாலாவால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மனித சமூகத்தை மூன்று வகையாக பிரிப்போம் என்று சொன்னால், முதலாவது வகையினரை பொறுத்தவரைக்கும் அல்லாஹு தாலாவை ஏற்றுக்கொள்ளாத, அல்லாஹு தாலாவை நிராகரிக்கக்கூடிய அந்த கூட்டத்தாரையும் அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே சோதிப்பதை பார்க்கலாம். அதேபோல இரண்டாவது கூட்டத்தாரை பார்ப்போம் என்று சொன்னால், அல்லாஹு தாலாவை ஏற்றிருக்கிறார்கள், அவனுடைய கட்டளைகளை புறக்கணித்து இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள், பெயரளவிலே முஸ்லீம்களாக வாழக்கூடிய அந்த இரண்டாவது கூட்டத்தினரையும் அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே சோதிப்பதை பார்க்கலாம். அதேபோல மூன்றாவது குழுவினரை பார்ப்போம் என்று சொன்னால், இவர்கள் அல்லாஹு தாலாவை ஏற்றிருக்கிறார்கள், அவனுடைய கட்டளைகளை சரியாக நிறைவேற்றுகிறார்கள், இப்படிப்பட்ட இந்த மூன்றாவது குழுவினரையும் அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே சோதிப்பதை பார்க்கலாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இப்பொழுது நம்முடைய உள்ளத்திலே ஒரு சந்தேகம் வரலாம். அல்லாஹு தாலாவை ஏற்றுக்கொள்ளாத நிராகரிக்கக்கூடிய அந்த மக்களை சோதிப்பதில் நியாயம் உண்டு. அல்லாஹு தாலாவை பெயரளவில் ஏற்றுக்கொண்டு அவனுடைய கட்டளைகளை புறக்கணிக்கக்கூடிய அந்த மக்களை சோதிப்பதில் நியாயம் உண்டு. அல்லாஹு தாலாவை ஏற்றுக்கொண்டு அவனுடைய கட்டளைகளை சரியாக நிறைவேற்றக்கூடிய இந்த மக்களை ஏன் அல்லாஹு தாலா சோதிக்க வேண்டும் என்ற ஒரு சந்தேகம் என்ன செய்யலாம், நம்முடைய உள்ளத்தில் எழலாம், ஒரு கேள்வி கொண்டு வரலாம். அன்பான சகோதரர்களே, அந்த கேள்விக்கு பதில் சொல்வதாக இருந்தால் இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் அதற்கு பதிலாக சொல்லலாம். அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த வாழ்நாளை என்ன செய்யலாம், நாங்கள் அதற்கு பதிலாக சொல்லலாம். காரணம் என்னவென்று சொன்னால்,
இந்த உலகத்திலே நாங்கள் வாழப் போவது ஆக குறைந்தது, அதாவது ஒரு 50 அல்லது 60 வருடம் என்ன செய்ய போகிறோம், இந்த உலகத்திலே நாங்கள் வாழப் போகிறோம். 50 அல்லது 60 வருடம் இந்த உலகத்திலே நாங்கள் வாழப் போகிறோம். இந்த உலக வாழ்க்கையிலே எதற்காக அல்லாஹு தஆலா நம்மை சோதிக்க வேண்டும்? நாங்கள் நல்லவர்களாக வாழுகிறோம், அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றி கொண்டு நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்கிறோம். ஏன் அல்லாஹு தஆலா நம்மை சோதிக்கிறான் என்கின்ற ஒரு சந்தேகம் என்ன செய்கிறது, நம்முடைய உள்ளத்திலே வருகிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் மரணித்து போவோம் என்று சொன்னால் நம்முடைய அடுத்த கட்ட வாழ்க்கை என்ன? நாங்கள் மரணித்து போவோம் என்று சொன்னால் நம்மை தூக்கி கொண்டு போய் என்ன செய்வார்கள், அடக்கம் செய்வார்கள். அடக்கம் செய்து விட்டார்கள் என்று சொன்னால் நம்முடைய இரண்டாம் கட்ட வாழ்க்கை ஆரம்பமாகிறது, கபருடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, கபருடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த உலக வாழ்க்கைக்கு எப்படி ஒரு எல்லை இருக்கிறதோ, எப்படி ஒரு காலக்கெடு இருக்கிறதோ, அதே போல இந்த கபருடைய வாழ்க்கைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. நாமெல்லாம் என்ன சொல்கிறோம், ஒரு 50 அல்லது 60 வருடம்தான் இந்த உலக வாழ்க்கை என்று சொல்கிறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போல கபருடைய வாழ்க்கைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. அந்த எல்லையை நம்மால் சொல்ல முடியாது. இத்தனை வருடத்தை கொண்டதுதான், 500 வருடம் அல்லது 1000 வருடம் அல்லது 100,000 வருடங்களை கொண்டது என்று நம்மால் ஒரு காலக்கெடுவை கணிக்க முடியாது. நிச்சயமாக கபருடைய வாழ்க்கைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது, அந்த எல்லையை நம்மால் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையிலே, அது 50 இருக்கலாம், 500 இருக்கலாம், லட்சக்கணக்கான வருடங்களை கொண்ட வாழ்க்கையாக இருக்கலாம், அப்படிப்பட்ட அந்த கபருடைய வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ வேண்டுமா, சந்தோஷமாக வாழ வேண்டுமா, அல்லது கஷ்டத்துக்கு மேல் கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டுமா? அன்பான சகோதரர்களே, சுவனத்துடைய கதவு நமக்கு திறக்கப்பட வேண்டுமா அல்லது நரகத்துடைய கதவு திறக்கப்பட வேண்டுமா என்பதை முடிவு செய்யக்கூடிய இடம் இந்த உலக வாழ்க்கையாக இருப்பதை பார்க்கலாம். கபருடைய வாழ்க்கையிலே நிம்மதி சந்தோஷத்தை அல்லது நமக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை, மிகப்பெரிய ஒரு கடினமான வாழ்க்கையை, இரண்டில் ஒன்றை தீர்மானிக்க போகிறது இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய இந்த 50 வருடம். அன்பான சகோதரர்களே, இது கபருடைய வாழ்க்கை. கபருடைய வாழ்க்கைக்கு பின்னால் அடுத்த கட்ட வாழ்க்கை இந்த மகஷருடைய வாழ்க்கை. மகஷருடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அன்பான சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கை போன்றல்ல அந்த வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை போன்றல்ல அந்த வாழ்க்கை. ஒரே ஒரு நாள் மகஷருடைய வாழ்க்கை, ஒரே ஒரு நாள். அந்த ஒரு நாளும 50,000 வருடத்தை கொண்ட ஒரு நாள். எப்படி மகஷருடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 50,000 வருடத்தை கொண்ட ஒரே ஒரு நாள் அந்த மகஷருடைய தினமாக இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, இந்த உலகத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இஸ்லாம் பற்றி சொல்லக்கூடிய இடங்களிலே, அல்லாஹு தஆலா பற்றி எச்சரிக்கை செய்யக்கூடிய இடங்களிலே அல்லாஹ்வை கேலி செய்கிறார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பரிகாசம் செய்கிறார்களே, கேவலப்படுத்தி சந்தோஷம் அடைகிறார்களே, அப்படிப்பட்ட நிராகரிப்பாளர்களுக்கு மத்தியிலே அந்த மகஷருடைய நிகழ்வுகள் பற்றி சொல்லப்பட்டால், மகஷருடைய வாழ்க்கை பற்றி சொல்லப்பட்டால், அல்லாஹ்வை ஏற்காதவர்கள், கேலி செய்யக்கூடியவர்கள், கிண்டல் அடிக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு மத்தியில் கூட அந்த மகஷருடைய நிகழ்வுகள் சொல்லப்பட்டால் ஒரு நிமிடம் ஆடி போவார்கள். அப்படிப்பட்ட நாள் அந்த மகஷருடைய நாள். அன்பான சகோதரர்களே, அந்த மகஷருடைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் நம்முடைய தலைக்கு மேலால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். எவ்வளவு தூரம் இன்றைய காலத்தை போல, இந்த நாளை போல கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் அல்ல, 1 மைல் தூரத்திலே. எப்படி சூரியன் 1 மைல் தூரத்தில் நம்முடைய தலைகளுக்கு மேலால் நிறுத்தி வைக்கப்படும் உஷ்ணம், சூடு தாங்க முடியாமல் அந்த கொடுமையை அனுபவித்துக் கொண்டு அங்கும் இங்கும் அலைந்து தெரிவோமே, உதவி செய்ய நாதியற்றவர்களாக அங்கும் இங்கும் தெரிவோமே, நம்முடைய வியர்வையில் நாங்கள் தத்தளித்துக் கொண்டு தெரிவோமே, அப்படிப்பட்ட இடங்களிலே நமக்கு உதவி செய்ய போகிறது இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய இந்த 50 நாள். நாமெல்லாம் அந்த மகஷருடைய தினத்திலே இப்படி அலைந்து தெரியக்கூடிய அந்த நேரத்திலே, மக்கள் சிதறடிக்கப்பட்டு ஓடக்கூடிய அந்த நேரத்திலே,
ஒரு சில மக்கள் மட்டும் என்ன செய்வார்கள், நிம்மதியாக சந்தோஷமாக ரப்புடைய அரசுடைய நிழலுக்கு கீழால் இருப்பார்களே, அந்த பாக்கியத்தை கொண்டு வந்து தரப்போகிறது அல்லாஹூ தஆலா இந்த உலகத்திலே தந்திருக்கக்கூடிய இந்த 50 வருடம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இது மஹ்ஷருடைய வாழ்க்கை. மஹ்ஷருடைய வாழ்க்கைக்கு பின்னால் சுவனம் நரகம், முடிவே இல்லாத அடுத்த வாழ்க்கை இருக்கிறது. சுவனத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொன்னார்கள், எந்த கண்களாலும் கண்டிடாதே, எந்த காதினாலும் கேட்டிடாதே, எந்த உள்ளத்தினாலும் அதை பற்றி வர்ணித்து பார்த்திடாத அளவுக்கு அப்படி ஒரு சிறப்பான ஒரு சுவனம் காத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்களே. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அதே சந்தர்ப்பத்தில் நரகத்தை பற்றி சொன்னார்கள், அதே சந்தர்ப்பத்தில் நரகத்தை பற்றி ஞாபகம் ஊட்டினார்கள். ஞாபகம் ஊட்டக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்து வைத்த மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன தெரியுமா, நரக நெருப்பை பற்றி சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நரக நெருப்பை பற்றி சொன்னார்கள். அந்த நரக நெருப்பில் 70 மடங்கில் 1 மடங்கு நெருப்பை அல்லாஹூ தஆலா இந்த உலகிலே நமக்கு தந்துள்ளான் என்று சொன்னார்களே. அந்த நேரத்தில் நபித்தோழர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், 70 மடங்கில் 1 மடங்கு நெருப்பை தானா அல்லாஹூ தஆலா இந்த உலகிலே நமக்கு தந்திருக்கிறான், இந்த 1 மடங்கு நெருப்பு போதுமே யா ரசூலல்லாஹ், இந்த 1 மடங்கு நெருப்பு போதுமே, ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்தை அழிப்பதற்கு இந்த 1 மடங்கு நெருப்பு போதுமே யா ரசூலல்லாஹ். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பதில் என்ன தெரியுமா, 70 மடங்கு நெருப்பில் அல்லாஹூ தஆலா 1 மடங்கு நெருப்பை தந்தானே, அந்த 1 மடங்கு நெருப்பையும் அல்லாஹூ தஆலா அப்படியே நமக்கு தரவில்லை, அதை எடுத்து ஆழ்கடலிலே மூழ்கடித்து அதனுடைய உஷ்ணத்தை சூட்டை குறைத்துத்தான் அல்லாஹூ தஆலா இந்த உலகத்தில் நமக்கு தந்திருக்கிறான். 70 இருந்து அது 1 அப்படியே பிரித்து அல்லாஹூ தஆலா தந்திருப்பான் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நம்முடைய தேவைகளுக்கு அந்த நெருப்பை பயன்படுத்த முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நரகமா அல்லது சுவனமா, அந்த நரகமா அல்லது சுவனமா, இரண்டில் ஒன்றை தீர்மானிக்க போகிறது அல்லாஹூ தஆலா இந்த உலகத்தில் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த 50 வருடம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இப்பொழுது சிந்தித்து பாருங்கள், இந்த உலகத்தில் அல்லாஹூ தஆலா இந்த 50 வருடத்தை தந்துவிட்டு கபரிலே ஒரு வாழ்க்கையை தந்துவிட்டு கபருக்கு பின்னால் மனுஷருடைய ஒரு வாழ்க்கையை வைத்துவிட்டு அதற்கு பின்னால் முடிவே இல்லாத ஒரு வாழ்க்கை அல்லாஹூ தஆலா வைத்து கொண்டு இந்த உலக வாழ்க்கையில் நம்மை சோதிப்பது அநியாயமா? இந்த உலகத்திலே அல்லாஹூ தஆலா இந்த 50-60 வருட வாழ்க்கையிலே நம்மை சோதிப்பது அநியாயமா? நமக்கு அநியாயம் போலதான் தெரிகிறது. காரணம் என்ன தெரியுமா, நாங்கள் சொல்லுகிறோம் நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றக்கூடியவர்கள், உறவுகளை சேர்ந்து நடக்கிறோம், அல்லாஹ்வுக்குரிய வணக்க வழிபாடுகளை சரியாக நிறைவேற்றுகிறோம், ஜகாத்தை நிறைவேற்றுகிறோம், ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறோம், இல்லை என்று வருபவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறோம், உறவுகளை சேர்ந்து நடக்கிறோம், இப்படி அனைத்தையும் நாங்கள் செய்கிறோமே, அல்லாஹூ தஆலாவை நெருங்குகிறோம், ஆனால் அல்லாஹூ தஆலா என்னைத்தானே சோதிக்கிறான், இல்லை என்று வருபவனுக்கு கொடுக்கிறேன், ஆனால் அல்லாஹூ தஆலா என்னுடைய வியாபாரத்தை தானே நஷ்டத்தை தருகிறான், உறவுகளை சேர்ந்து நடக்கிறேன், ஆனால் என்னுடைய உறவுகள் என்னை துண்டிக்கிறார்களே, அல்லாஹூ தஆலா என்னைத்தானே சோதிக்கிறான் என்று நாம் எல்லாம் என்ன செய்கிறோம், உள்ளத்திலே கவலைப்படுகிறோம், கவலையை வெளிப்படுத்துகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொன்னார்கள், அஷத்துன்னாசி பலஅன் அல் அம்பியா, இந்த உலகத்திலேயே அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் யார் தெரியுமா, நபிமார்கள். இந்த உலகத்தில் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். சும்மல் அம்சலு ஃபல் அம்சல், பின்னர் யாரெல்லாம் அவர்களைப் போல வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ அவர்களும் அதே போல சோதிக்கப்பட்டார்கள். இதா அஹபல்லாஹு கௌமன் நிபத்திலா, அல்லாஹ்வுடைய தூதர் நம்முடைய கவலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய கவலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார்கள். நாங்கள் கவலைப்படுகிறோமே, அல்லாஹூ தஆலாவை நெருங்குவதற்காக அல்லாஹ்வுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் எல்லா விதமான வணக்க வழிபாடுகளையும் செய்கிறோம், அல்லாஹ்வுக்கு நெருக்கமான விடயங்களை செய்கிறோம், அல்லாஹூ தஆலா நம்மைத்தானே சோதிக்கிறான் என்று கவலைப்படுகிறோமே, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன தெரியுமா சொல்கிறார்கள், இந்த உலகத்திலேயே அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். அதற்கு பின்னர் யாரெல்லாம் அந்த நபிமார்களைப் போல வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ அவர்களும் அதே போல சோதிக்கப்பட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள்,
அல்லாஹு தஆலா ஒரு கூட்டத்தை நேசிக்கிறான் என்று சொன்னால் அதற்கு அடையாளமே சோதனை என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள், அல்லாஹு தஆலா ஒரு கூட்டத்தை நேசிக்கிறான் என்று சொன்னால் அதற்கு அடையாளமே சோதனை என்று சொன்னார்களே, நாமெல்லாம் கவலைப்பட வேண்டுமா, நாமெல்லாம் கண்ணீர் வடிக்க வேண்டுமா, கவலையை வெளிப்படுத்த வேண்டுமா? சந்தோஷப்படக்கூடிய ஒரு விடயமே, நாமெல்லாம் ஆனந்தப்படக்கூடிய நிம்மதி அடையக்கூடிய ஒரு விடயம் இந்த சோதனை. அல்லாஹு தஆலா சோதிக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா நம்மை விரும்புகிறான் என்று அர்த்தம். அல்லாஹு தஆலா நம்மை சோதிக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா நம்மை விரும்புகிறான் என்று அர்த்தம். அன்பான சகோதரர்களே, அப்படி என்று சொன்னால், சோதனைகள் வருகிறது என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட சோதனையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சோதனையாக இருந்தாலும் சரி, அதில் சகிப்புத்தன்மையோடு பொறுமையோடு என்ன செய்ய வேண்டும், இது அல்லாஹு தஆலா எனக்கு தந்திருக்கக்கூடிய சோதனை என்று அதை சந்தோஷமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாம படுகின்ற சோதனை எல்லாம் மிக மிக குறைந்த சோதனைகள். இந்த உலகத்தில் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், அவர்கள் இவர் ஒரு பெண்ணுக்கு ஒரு அடிமையாக இருந்தார், ஒரு பெண்ணுடைய ஒரு அடிமை. அல்லாஹ்வுடைய தூதரத்திலே வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வேலைத்தளத்துக்கு திரும்பி போகிறார். திரும்பி போய் பார்த்தால் அந்த வேலைத்தளத்திலே இவரிடத்திலே ஓர்டர் கொடுத்த மக்கள், அதாவது தமிழிலே பட்டறை என்று சொல்வார்கள், இரும்புகளை நெருப்பில் வைத்து என்ன செய்வார்கள், அந்த இரும்பை தட்டி வாள்களாக கோடரிகளாக நாங்கள் விரும்பக்கூடிய வடிவமைக்க என்ன செய்யலாம், தட்டி எடுக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பட்டறை என்று சொல்வார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இவர் வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய இடம் அந்த இடம்தான். அந்த இடத்துக்கு போகிறார். சில மக்கள் அங்கே இருக்கிறார்கள், முகத்திலே சந்தோஷத்தோடு ஆனந்தத்தோடு அவர் அந்த இடத்துக்கு போகிறார். பார்க்கிறார்கள், ஒரு அடிமையுடைய முகத்திலே ஏன் இவ்வளவு சந்தோஷம். அந்த மக்கள் பார்க்கிறார்கள், ஒரு அடிமையுடைய முகத்தில் ஏன் இப்படி சந்தோஷம், ஹப்பாபே உன்னுடைய சந்தோஷத்திற்கான காரணம் என்ன? அவர் சொல்லுகிறார், நான் அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டேன், அவருடைய சொற்களை நான் நம்பினேன், ஏற்றுக்கொண்டேன், அவரை ஏற்றுக்கொண்டதுதான் என்னுடைய முகத்தில் இவ்வளவு சந்தோஷம் என்று அந்த மக்களை பார்த்து சொல்கிறார்கள். யாரை பார்த்து? அல்லாஹ்வுடைய தூதரை துரத்த வேண்டும் என நினைக்கக்கூடிய, விரட்டி அடிக்க வேண்டும் என நினைக்கக்கூடிய, இஸ்லாமிய மார்க்கத்தை அழிக்க வேண்டும் என நினைக்கக்கூடிய அந்த நிராகரிப்பாளர்களிடம் இவர் சொல்லக்கூடிய பதில் என்ன? அவரை பார்த்தேன், அவர் பேசியதை கேட்டேன், எனக்கு சந்தோஷமாக இருந்தது, திருப்தியாக இருந்தது, அவரை ஏற்றுக்கொண்டு விட்டேன், அதுதான் என்னுடைய முகத்தில் இத்தனை சந்தோஷம் என்று சொல்கிறார். அன்பான சகோதரர்களே, அவர்கள் போய் எஜமானியிடத்தில் சொல்கிறார்கள். அவள் என்ன செய்கிறாள், தன்னுடைய சகோதரனை அனுப்பி வைக்கிறாள். அந்த சகோதரன் சில ஆட்களோடு அங்கே வருகிறான். எப்படி பிலால் ரலியல்லாஹு வேதனை செய்யப்பட்டார்களோ. அன்பான சகோதரர்களே, நாங்கள்லாம் கேள்விப்பட்ட வரலாறுகள், பிலால் ரலியல்லாஹு எப்படியெல்லாம் வேதனை செய்யப்பட்டார்கள், அதே போல என்ன செய்கிறார்கள், இவருக்கும் வேதனையை கொடுக்கிறார்கள், கஷ்டத்தை கொடுக்கிறார்கள், விடும்படி எச்சரிக்கிறார்கள், வேதனை செய்கிறார்கள். ஆனால் இவர் அதிலே உறுதியாகவே இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அடுத்ததாக அவருக்கு கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? அந்த பட்டறை இருக்குதானே, ஒரு இரும்பை எடுத்து அந்த நெருப்பிலே வைப்போம் என்று சொன்னால் அந்த நெருப்பு என்ன செய்யும், அந்த இரும்பை செந்நிறமாக மாற்றி தரும். இரும்புடைய கலர் நமக்கு தெரியும், அந்த நெருப்பு என்ன செய்யும், அந்த இரும்பை செந்நிறமாக மாற்றி தரும். அந்த இரும்பை என்ன செய்யலாம், நாங்கள் விடுபக்கூடிய வடிவமைப்புக்கு நாங்கள் தட்டி எடுப்பதற்கு உதவுவது எது, அந்த நெருப்பு. அதே நெருப்புக்கு மேலால் அவரை கட்டி தூக்குகிறார்கள். இரும்பையே தட்டுவதற்கு உதவி செய்யக்கூடிய அப்படி உஷ்ணமான சூடான அந்த நெருப்புக்கு மேலால் என்ன செய்கிறார்கள்,
ஹப்பாப் இப்னு அரத்ரலியதன் அவர்களை அவர்கள் கட்டி தூக்குவார்கள் கதறுகிறார் அன்பான சகோதரர்களே நெருப்புக்கு மேலால் கட்டி தூக்கினால் எப்படி ஒரு வேதனை கதறி போகிறார் அழுகிறார் கூச்சலிடுகிறார் அவர்கள் எதையுமே பொருட்படுத்தவில்லை விடுவா என்று சொன்னால் உன்னை விட்டு விடுவோம் என்று சொன்னார்கள் அந்த கொள்கையை விட்டால் உன்னை விடுவோம் என்று சொன்னார்கள் அதிலே உறுதியாக இருந்தார் எந்த அளவு வேதனை தெரியுமா அவருடைய உடம்பில் உள்ள சதைகள் ஊனமாக உருகி நெருப்பிலே வடிந்தது அவருடைய உடம்பில் உள்ள சதைகள் ஊனமாக உருகி நெருப்பிலே வடிந்தது அப்பொழுது உறுதியாகத்தான் இருந்தார் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஓடி போகிறார் யா ரசூலல்லாஹ் இதை ஏற்று கொண்டதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் கஃபத்துல்லாஹ்வில் இருக்கிறார்கள் யா ரசூலல்லாஹ் இதை ஏற்று கொண்டதற்காக எங்களுக்கு தரக்கூடிய தண்டனையை பாருங்கள் எங்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமையை பாருங்கள் எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ் எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் உதவி தேடுங்கள் யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த பதில் என்ன தெரியுமா அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே இந்த இடத்தில் தான் நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நாங்களாக இருந்தால் என்ன செய்வோம் விட்டு விட்டு ஓடி இருப்போம் நம்மை போல மார்க்கம் அவர்களுக்கு தெரியாது நாமெல்லாம் ஏராளமாக படித்து வைத்திருக்கிறோம் அந்த நேரத்தில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது மட்டும்தான் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது மட்டும்தான் இவ்வளவு பெரிய சோதனையை வேதனையை அனுபவித்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதரத்திலே வந்து சொல்கிறார் யா ரசூலல்லாஹ் எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன தெரியுமா சொன்னார்கள் அந்த நபித்தோழரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் அவசரப்படாதீர்கள் பொறுமையாக இருங்கள் உங்களுக்கு முன்னர் ஒரு சமூகம் இருந்தது அவர்கள் இதை விட அதிகமாக சோதிக்கப்பட்டார்கள் அந்த சோதனைகள் உங்களை வந்து சேராமல் ஒரு காலமும் வெற்றி பெற முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் பதில் சொல்கிறார்கள் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி என்ன தெரியுமா அந்த மக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் ஹப்பாப் இப்னு அரத்ரலியை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் முன்னொரு சமூகம் இருந்தது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக ஓரிடத்தில் அவர்கள் கொண்டு வரப்பட்டார்கள் வரவழைக்கப்பட்டார்கள் மக்களுடைய பார்வைக்கு முன்னால் ஏன் அடுத்தவர்கள் ஏற்கக்கூடாது என்பதற்காக அடுத்தவர்கள் இந்த கொள்கையை ஏற்றால் ஏற்கக்கூடியவர்களுக்கு இதுதான் நிலைமை என்று அச்சுறுத்துவதற்காக மக்களுக்கு முன்னால் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதர்களையும் ஏற்றுக்கொண்டவர்கள் கொண்டு வரப்பட்டார்கள் அந்த இடத்திலே வைக்கப்பட்டு கூறிய வாள்கள் வரவழைக்கப்பட்டு உச்சந்தலையில் அந்த வாள் வைக்கப்பட்டு இரண்டாக அப்படியே பிளக்கப்பட்டார்கள் யார் சொல்வது அல்லாஹ்வுடைய தூதர் ஹப்பாப் இப்னு அரத்ரலியை பார்த்து சொல்கிறார்கள் எதற்காக சுவனம் வேண்டும் என்று ஆசைப்பட்டதற்காக சுவனம் வேண்டும் என்று ஆசைப்பட்டதற்காக அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஏற்றுக்கொண்டதற்காக கூறிய வாள்களால் உச்சந்தலையிலே வைக்கப்பட்டு அப்படி இரண்டாக பிளக்கப்பட்டார்கள் அது மட்டுமா இரும்பு சீப்புகள் கொண்டு வரப்பட்டு இரும்பிலான சீப்புகள் கொண்டு வரப்பட்டு அவருடைய உடலிலே வைத்து அவைகளால் வாரப்பட்டன அன்பான சகோதரர்களே சாதாரணமான ஒரு சீப்பால் கூட நம்முடைய உடலில் வைத்து எழுப்போம் என்று சொன்னால் நம்மால் தாங்க முடியாது நம்மால் தாங்க முடியாது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக அவர்களுக்கு கொடுத்த தண்டனை இரும்பு சீப்புகள் வரவழைக்கப்பட்டு உடலில் வைத்து வாரப்பட்டன அவருடைய உடலில் உள்ள சதைகள் எல்லாம் நார் நாராக கிழிந்து கிழிந்து தொங்கின அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நபித்தோழரை பார்த்து சொல்கிறார்கள் இந்த வேதனைகள் கஷ்டங்கள் வராமல் இதை அனுபவிக்காமல் ஒரு காலமும் சுவனத்தை பெற முடியாது வெற்றி பெற முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அன்பான சகோதரர்களே நாமெல்லாம் என்ன செய்திருப்போம் அந்த இடத்தை விட்டும் விரண்டோடி இருப்போம் அவர்கள் எடுத்த முடிவு என்ன தெரியுமா அவர்கள் எடுத்த முடிவு என்ன தெரியுமா எங்களுக்கு முன்னொரு சமூகம் இப்படி இந்த தண்டனைகளை அனுபவித்தது என்று சொன்னால் தண்டனைகளை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் நம்மால் ஏன் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால் நம்மால் ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது அதை ஏற்றுக்கொண்டு அவர்களால் வெற்றி பெற முடியும் என்று சொன்னால் ஏன் நம்மால் வரக்கூடிய தண்டனைகளை ஏற்றுக்கொண்டு வெற்றி பெற முடியாது என்கின்ற உறுதிமொழியை எடுத்தார்கள் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே சாதாரணமான சோதனைகள் அல்ல நாமெல்லாம் அரண்டு போகக்கூடிய அளவுக்கு அந்த
அந்தளவு சோதனைகளெல்லாம் அவர்கள் சந்தித்தார்கள். இன்னும் ஒரு உதாரணம் சொல்லுதா இருந்தால், அபு உபைதா இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அவர்கள், நாங்கள் நாம் அடிக்கடி கேள்விப்பட்ட செய்திகள், பத்ருடைய யுத்தம் தந்தையும் மகனும் சந்திக்கிறார்கள், பத்ருடைய யுத்தம் தந்தையும் மகனும் சந்திக்கிறார்கள், தந்தை எதிரணியிலே அபு உபைதா இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அவர்கள், இவர்கள் முஸ்லிம் கொடி அணியிலே, இருவரும் எதிரிகளாக பத்ருடைய யுத்தகலத்திலே சந்திக்கிறார்கள். எப்படி என்று நினைத்து பாருங்கள் அன்பான சகோதரர்களே. சாதாரணமாக நம்முடைய தாய் தந்தையரை ஏச விரும்ப மாட்டோம், நாமெல்லாம் ஏச விரும்ப மாட்டோம். அவைகள் கொள்கைக்கு மாறாக நடந்தாலும் கூட ஒரு முறை இருமுறை சொல்வோம், அதற்கு பின்னர் விட்டு விடுவோம். அந்த சந்தர்ப்பத்திலும் கூட அடுத்த ஒரு மனிதன் நம்முடைய தாய் தந்தையரை ஏசுவதற்கு விரும்ப மாட்டோம். அதை விடுங்கள், நம்மோடு கூட பிறந்த இரத்த உறவு நம்முடைய சகோதரன் கூட நம்முடைய தாய் தந்தையரை ஏசுவதை விரும்ப மாட்டோம். அன்பாடு இஸ்லாமிய சகோதரர்களே, தந்தையும் மகனும் இத்தனை காலமும் பெற்றெடுத்து சிறப்பாக அவருக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து நல்ல முறையில் அன்பு காட்டி வளர்த்த அந்த தந்தை எதிரணியிலே இருக்கிறார். அதே நேரத்திலே இவர் என்ன செய்கிறார், முஸ்லிம் கோடி அணியிலே இருக்கிறார். இப்படிப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, பத்ருடைய யுத்தம். அன்பான சகோதரர்களை, எப்படிப்பட்ட நிலை என்று நினைத்து பாருங்கள். இவர் என்ன செய்கிறார், எதிரிகளை தாக்கிக் கொண்டிருக்கிறார். அபு உபைதா ரலியல்லாஹு அவர்கள் எதிரிகளை தாக்கிக் கொண்டிருக்கிறார். தந்தை பார்க்கிறார், தன்னுடைய மகன் தாக்குவது யார், தன்னுடைய அணியை தாக்குகிறான். நம்முடைய மகன் நம்மளுடைய அணியை தாக்குகிறான், அவரை தாக்க விடாமல் தடுக்க வேண்டும் என்பதற்காக தந்தை என்ன செய்கிறார், மகனுக்கு முன்னால் வந்து நிற்கிறார். யுத்தகலத்திலே தன்னுடைய மகனுக்கு முன்னால் எதிரியாக என்ன செய்கிறார், தந்தை வந்து நிற்கிறார். என்னுடைய மகன் என்னை வெட்ட மாட்டான், என்னை தாக்க மாட்டான், என்னை கொலை செய்ய மாட்டான். அதனால் என்ன செய்யலாம், என்னுடைய மகனுக்கு முன்னால் நின்று என்னுடைய அணியை பாதுகாக்கலாம் என்கிற நப்பாசையில் என்ன செய்கிறார், அவருக்கு முன்னால் வந்து நிற்கிறார். தந்தையை பார்த்து அபு உபைதா ரலியல்லாஹு அவர்கள் விட்டு விட்டு விரண்டு ஓடுகிறார்கள். தந்தையை கொள்ளுவதா, தந்தையை வெட்டுவதா என்று விட்டு விட்டு ஓடுகிறார்கள். அடுத்த பகுதியில் போய் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தந்தை என்ன செய்கிறார், அதே இடத்துக்கு மீண்டும் போகிறார். தன்னுடைய மகனை தேடி அந்த இடத்துக்கு போகிறார், அவருக்கு முன்னால் நிற்கிறார். தந்தையை பார்த்தவர் விட்டு விட்டு ஓடுகிறார், திரும்பவும் அங்கே போகிறார். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அபு உபைதா ரலியல்லாஹு நினைக்கிறார்கள், இது அல்லாஹ்வுடைய சோதனை, இது அல்லாஹ்வுடைய சோதனை. இவர் எப்படி வந்திருக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதருடைய எதிரியாக இவர் வந்திருக்கிறார். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் எதிர்ப்பவர் நிச்சயமாக எனக்கும் எதிரிதான். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் எதிர்ப்பவர், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எதிர்ப்பவர் நிச்சயமாக எனக்கும் எதிர்தான் நினைச்சுகிறார்கள். பெத்த தகப்பன், வளர்த்தவர், அன்பு காட்டியவர். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தன்னுடைய வாளாலேயே தன்னுடைய தந்தையுடைய கழுத்தை வெட்டி கொள்கிறார்கள். தன்னுடைய வாளாலேயே தன்னுடைய தந்தையுடைய கழுத்தை வெட்டி கொள்கிறார்கள் என்று சொன்னால், இது எப்படி ஒரு தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு சோதனை, எப்படி ஒரு கட்டம், எப்படி ஒரு மன கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை. இருந்தாலும் கூட முதலாவது அவர்கள் வைத்தது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும், அல்லாஹு தாலா எனக்கு சோதனையாக இந்த நிலைமை ஏற்படுத்தியிருக்கான் என்று செய்தார்கள். அவர்கள் அந்த இடத்தை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நடந்து கொண்டார்கள் என்று சொன்னால், அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நமக்கு வரக்கூடிய சோதனைகள் எல்லாம் இந்த சோதனைகள் உட்படும் போது சோதனை மாறி இருக்குமா? இந்த சோதனைகளோடு நமக்கு வரக்கூடிய சோதனைகளை ஒப்பிட்டு பார்த்தால் மிக மிக குறைந்த ஒரு சோதனையாகத்தான் நமக்கு வரக்கூடிய சோதனைகள் இருக்கும். நிச்சயமாக இந்த சோதனைகளை நம்மால் சமாளிக்க முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹ்வுக்கு விருப்பமான அடியார்களாக நம்மாலும் இந்த உலகத்திலே வாழ முடியும். الحمد لله رب العالمين والصلاة والسلام على محمد وآله وصحبه أجمعين. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிச்சயமாக நமக்கு வரக்கூடிய சோதனைகளிலும் அல்லாஹு தாலா ஏதோ ஒரு நலவை வைத்து நம்மை சோதிக்கிறான் என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு நம்மாலும் என்ன செய்ய முடியும், இந்த சோதனைகளை இந்த உலகத்திலே சகித்து கொண்டு அல்லாஹுவுக்கு விருப்பமான அடியார்களாக இந்த உலகத்தில் நம்மால் வாழ்ந்து காட்ட முடியும். அன்பான சகோதரர்களே, எப்படி அந்த நபித்தோழர்களுக்கு முன்னைய சமூகத்துடைய உதாரணங்கள் சொல்லப்பட்டதோ அந்த உதாரணங்களை அவர்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையிலே உறுதிமொழியாக எடுத்து நடந்து கொண்டார்களோ அதே போல அந்த நபித்தோளுடைய வாழ்க்கை வரலாறுகள் நமக்கு சொல்லப்படுகிறது. ஒரு
உதாரணத்திற்காக நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த ஒரு வழிமுறையாக அவருடைய வாழ்க்கையிலிருந்து வரலாறுகள் சொல்லப்படுகின்றன. எடுத்து காட்டுவதற்காக நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்காக அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அதிலிருந்து நாங்களும் என்ன செய்ய முடியும், பயனடைய முடியும். எப்படி நபித்தோழர்கள் முன்னைய சமூகத்திலிருந்து பயனடைந்து கொண்டார்களோ அதே போல அந்த நபித்தோடைய வாழ்க்கையிலிருந்து என்ன செய்யலாம், நம்மால் பயனடைய முடியும். அன்பான சகோதரர்களே, அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த உறுதிமொழியால் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அடியார்களாக வாழ்ந்து காட்டினார்கள். எவ்வளவு பெரிய சோதனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் என்ன செய்தார்கள், அதை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் என்று பார்க்கலாம். அன்பான சகோதரர்களே, அதற்கு இன்னும் ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், ஆரம்பத்தில் ஒரு நபித்தோருடைய வரலாறை சொன்னேன். ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அவர்கள், இந்த ஹப்பாப் இப்னு அரத் அறிக்கக்கூடிய இந்த ஹதீத் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், உஹதுடைய யுத்தம் நடந்து முடிவடைந்தது. நான் அல்லாஹ்வுடைய தூதரோடு என்ன செய்தேன், ஷஹீதாக்கப்பட்ட மக்களை பார்வையிட்டு கொண்டு போனேன். ஷஹீதாக்கப்பட்ட மக்களை பார்வையிட்டு கொண்டு போகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே என்னுடைய உற்ற நண்பர் ஒருவர் அதிலே ஷஹீதாக்கப்பட்டிருந்தார் என்று சொல்லிவிட்டு அவருடைய நிகழ்வுகளை பற்றி சொல்கிறார். அவர் எப்படிப்பட்டவர், எப்படி வாழ்ந்தவர் என்று அவரை சிறப்பித்து சொல்கின்ற பொழுது இந்த நபித்தோரர் சொல்கிறார், இவர் மக்காவிலே மிகப்பெரிய ஒரு செல்வந்தருடைய மகன் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், இவர் என்னுடைய நண்பர், மக்காவிலே மிகப்பெரிய ஒரு செல்வந்தருடைய மகர் தான் இந்த முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள். அந்த தாயும் தந்தையும் இவரை நல்ல முறையிலே அரவணைத்து அன்பாக இவரை வளர்த்து இவருக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து இவரை அழகான முறையிலே வளர்த்தார்கள், அன்பாக அரவணைத்தார்கள். இவரை பார்ப்போம் என்று சொன்னால் நேரத்துக்கு நேரம் புதிய ஆடைகள் அணியக்கூடிய, வாசனை திரவியங்களை பூசக்கூடிய ஒரு சிறந்த ஒரு செல்வந்த ஒரு மனிதராக என்ன செய்தார், இவர் மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருந்தார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், தன்னுடைய குடும்பத்தை விட்டும் பிரிந்தார். இவ்வளவு பாசம் செலுத்திய, அன்பு செலுத்திய தன்னுடைய தாய் தந்தை விட்டு கூட என்ன செய்தார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போவதற்கு முன்னாலேயே இவர் மதீனாவுக்கு போய் தஃவா பிரச்சாரம் செய்தவர். அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போவதற்கு முன்னாலேயே இவர் மதீனாவுக்கு போய் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எத்தி வைத்தவர். அப்படிப்பட்ட ஒரு நபித்தோழர், அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதர், செல்வந்தராக வாழ்ந்த அந்த மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதால் அவையெல்லாம் தூக்கி வீசிவிட்டு இந்த மார்க்கத்திற்காக வாழ்ந்தவர். இன்றைய தினம் இந்த உஹது களத்தில் இவர் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். இவரை நாங்கள் கவன் செய்தோம். கவன் செய்யக்கூடிய அந்த நிலையில் இவரிடத்தில் இருந்தது ஒரே ஒரு போர்வை, ஒரே ஒரு ஆடை. அந்த ஆடையை கொண்டு நாங்கள் கவன் செய்தோம். அவருடைய தலை பகுதியை மூடினால் பாதங்கள் அப்படியே விளங்குகின்றன, அவருடைய பாதத்தை மூடினால் அப்படியே தலைப்பகுதி விளங்குகின்றன. அதனால் என்ன செய்தோம், அந்த ஆடையை கொண்டு அவருடைய தலைப்பகுதியை மூடிவிட்டு அவருடைய பாதங்களுக்கு இலை குலைகளை வைத்து நாங்கள் அடக்கம் செய்தோம் என்று ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு சொல்கிறார்கள் என்று சொன்னால், அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சொந்த ஊரை விட்டு பிரிவது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நாம பிறந்து வளர்ந்து நாங்கள் சந்தோஷத்தை அனுபவித்த அந்த ஊரை விட்டும் பிரிவது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? அதே சந்தர்ப்பத்திலே நம்மை பெற்றெடுத்தவர்களை விட்டுவிட்டு போவது திரும்பி வருவதற்காக வேண்டிய அல்ல, நம்முடைய பெற்றோர்களை அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஏற்கவில்லை என்பதற்காக பிரிந்து போவது, உறவற்று போவது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களை விட்டுவிட்டு போனார்களே, அப்படியே ஹிஜ்ரத் போனார்களே, அவருடைய உள்ளம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும், எவ்வளவு கவலைப்பட்டிருப்பார்கள். அனைத்து சோதனைகளையும் அல்லாஹ்வுக்காக ஏற்றுக்கொண்டார்களே. அதே போல பாருங்கள், ஹப்பாப் இப்னு அரத் அலி சொல்கிறார்கள், நாங்கள் இன்னொரு ஷஹீதை பார்க்க போனோம். அந்த இடத்திலே போய் பார்த்தோம், ஒருவர் ஷஹீதாக்கப்பட்டிருந்தார். நானும் தேடினேன், அல்லாஹ்வுடைய தூதரும் தேடினார்கள், நாங்கள் ரெண்டு பேரும் தேடினோம். அந்த நபர் யார் என்று அடையாளம் பார்க்க முடியவில்லை, அடையாளம் காண முடியவில்லை. அந்த அளவு அவருடைய உடல் சிதைக்கப்பட்டிருந்தது. ஒரு பெண்மணி வருகிறாள், யார ரசூலல்லாஹ், என்னுடைய சகோதரனை காணவில்லை, நான் ஷஹீதாக்கப்பட்ட மக்களிடத்திலே பார்க்கிறேன், உயிரோடு இருக்கக்கூடிய மக்களிடத்திலே பார்க்கிறேன், என்னுடைய சகோதரனை காணவில்லை யார ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் அதே நேரத்தில் ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சில நபித்தோழர்கள் பார்த்தும் கூட இத்தனைக்கும் நபிகளாரோடு இருந்தவர், ஒன்றாக தொழுதவர், ஒன்றாக யுத்தத்திற்கு வந்தவர், அவர்களால் கூட அடையாளம் காண முடியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியை பார்க்கும்படி சொல்கிறார்கள். அந்த பெண்மணியும் தேடுகிறாள், யார ரசூலல்லாஹ், என்னால் அடையாளம் காண முடியவில்லை, இது யார் என்று தெரியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மீண்டும் பார், உன்னால் அடையாளம் காண முடியும்,
அந்த பெண்மணி திரும்ப தேடுகிறாள். அன்பான சகோதரர்களே, விரல் நுனியை வைத்து அந்த பெண்மணி அடையாளம் கண்டு கொள்கிறாள். யா ரசூலல்லா, இங்கே சஹீதாக்கப்பட்டிருப்பது என்னுடைய சகோதரன் தான், இங்கே சஹீதாக்கப்பட்டிருப்பது என்னுடைய சகோதரன் தான் என்று சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்களே. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, உயிரை கூட அற்பமாக நினைத்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? நபிகளாருடைய பயிற்றுவிப்பு. அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்து கொடுத்த விதம், அவர்கள் ஏற்றுக்கொண்ட விதம் உள்ளத்திலே உறுதியாக எடுத்தார்களே. அல்லாஹு தஆலா சூரத்து தௌபா 100வது வசனத்திலே இவர்களுடைய வெற்றியை அறிவிக்கிறான். இவ்வளவு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு அனைத்து நிகழ்வுகளிலும் அனைத்து நேரங்களிலும் பொறுமையாக ஏற்றுக்கொண்டு உயிர் பிரிந்தாலும் கூட பரவாயில்லை, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் இந்த உயிர் பிரியட்டும் என்று அனைத்து விதமான சோதனைகளையும் ஏற்றுக்கொண்டார்களே. அவர்களுக்குரிய வெற்றியை அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே அறிவிக்கிறான். வஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான் ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான். அல்லாஹு தஆலா சொல்கிறான், முஹாஜிர்களிலும் அன்சார்களிலும் முந்திக் கொண்டவர்களையும் நல்ல விடயங்களில் அவர்களை பின்தொடர்ந்தவர்களையும் நாங்கள் திருப்தி கொண்டோம், பொருந்திக் கொண்டோம், அவர்களும் எங்களை பொருந்திக் கொண்டார்கள். இந்த பொருத்தத்துக்கு பரிசன தெரியுமா? வஅதலகும் ஜன்னாத்தின் தஜ்ரி தஹ்தஹல் அன்ஹார், ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நீர் அருவிகளை கொண்டு சுவனபதி அவர்களுக்கு தயாராக இருக்கிறது. காலிதீன ஃபீஹ அபதா வதாலிக ஹுவல் ஃபௌஸுல் அலீம். அல்லாஹு தஆலா தொடர்ச்சியாக சொல்கிறான், அதிலே நிரந்தரமாக இருக்கலாம். அல்லாஹு தஆலா வெற்றி அறிவித்து சொல்கிறான், அதிலே நிரந்தரமாக இருக்கலாம், அதிலே அவர்கள் தொடர்ந்து இருப்பார்கள். இதுதான் இவர்களுக்கு கிடைத்த மகத்தான வெற்றியாகும் என்று அல்லாஹு தஆலா வெற்றி அறிவிக்கிறான் என்று சொன்னால், அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் பயன்பெறக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதருடைய மறுமையுடைய சிந்தனையோடு இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அழகான வழிமுறைகளை காட்டி தந்தவர்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நல்ல வழிமுறைகளை பின்பற்றுவோம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன கட்டளைகளை சொன்னார்களோ அவைகளை சரியாக நிறைவேற்றுவோம். நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் சரி, அல்லாஹு தஆலா நம்மை நேசிக்க ஆரம்பித்து விட்டான் என்கிற உறுதிமொழியை நம்முடைய உள்ளத்தில் எடுப்போம். அல்லாஹு தஆலாவுக்கு விருப்பமான அடியார்களாக, அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற அடியார்களாக, இந்த உலகை விட்டும் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய திருப்தியோடு மரணித்தார்களோ அந்த கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் சேர்த்து அருள்பாலிப்பானாக. அகூலு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹி வலக்கும்.